ஹே கைஸ், உங்கள் எல்லோரும் ஆத்தர் லியாவோட எபிசோட் 3க்கு வரவேற்கிறேன். ஸோ போன எபிசோடு எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் வந்து அதோடய கண்டினியூஷன் தான். ஸோ இந்த எபிசோடில் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் எல்லாமே நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே வாங்க கைஸ், நம்ம இந்த எபிசோடுள்ள போயிடலாம். ஸோ ஓகே, அப்போ நம்ம இங்கே ஒன்று செய்யலாம், ஒரு ராஃப்ட் ஒன்று செய்யலாம். ராஃப்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி அந்த இதில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லோரையும் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இங்கேயே நம்ம ஒரு கப்பல் செஞ்சு நம்ம பேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் வச்சுக்கலாம். ஸோ ராஃப்ட் நம்ம ஒன்று கிளைம் பண்ணோம். ஸோ ராஃப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே 16வது லெவலில் உட்டன் ராஃப்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் அது, அதையும் லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை எப்படி செய்யணும் அப்படி, அதுக்கு செய்யறதுக்கான பொருள் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் 125, ஹைடு, வுட்டு, ஓகே எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த லெவலில் வந்து நான் எதுக்கு ஏற்றலாம் இருக்கேன்னா ஹெல்த்துக்கு ஏற்றிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்வாம்ப் ஏரியாலாம் போனால் ஹெல்த் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஹைடு தடியங்கிட்ட இருக்குது, ஸோ வுட்டு எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு அதை செய்யறதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ கிராஃப்ட் பண்ணியாச்சு, சக்ஸஸ். ஓகே ஆயிடுச்சா, முடிய போகுது, கோல்டாக வேறு இருக்குங்க. ஓகே சூப்பர். ஸோ இது பண்ணதுனாலே நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிடுவோமா? ஓகே ப்ளேஸ் ஆகிடுச்சு, சூப்பர். இப்போ யோசிக்கலாம், இவ்வளோண்டு இருக்கு இதில் எப்படி நீங்கள் இது இவ்வளோ இவ்வளோ பெருசையும் கூப்பிட்டு போவீங்கன்னு. கரெக்டாக நிற்க வச்சா கூப்பிட்டு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு, ஆனால் இதை வந்து நான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் பெருசாக மாற்ற முடியும், என்னால் ஈஸியாக நான் பண்ணுவேன். ஆனால் இப்போ பண்ணால் டைம் ஆகுமேனு பார்க்குறேன், உங்களுக்கு நைட் வேறு ஆக போதா? ஸோ இப்போ வந்து இதிலே ஏற்ற முடியுதா பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் எப்படியாச்சும் ஏற்றி. அப்படி ஏறிட்டாங்கன்னா கஷ்டம் தான், நான் தடியனுக்கே இடம் பார்த்தாது. ஸோ ரெண்டு ராப்டர் நான் மட்டும் போதும் கரெக்டாக இருந்திருக்கோம். ஸோ தடியனுக்கே இடம் பார்த்தாது. கரெக்டாக நிற்பான்னு நினைக்கிறேன். டெய் டெய் டெய், என்னடா ஓடுற மறுபடியும்? ஐயோ, அந்த ராப்டர் வந்து ஃபாலோவிங், இந்த ராப்டரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குல்ல தடியாக இருக்கா? ஸோ அதனால தான் ரிட்டன் ஓடி வந்துடுச்சு. சும்மா ஸோ நைட் ஆகிறதுக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஸோ இப்போ வந்து இது என்ன ஃபாலோ பண்ணுது? ஓகே தடியை மட்டும் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறோம், மறுபடியும் கூப்பிட்டு போய் அவன் நிற்க வைப்போம். ஓகே, நீ வந்து நகரவே கூடாதீங்க, இது புரியுதா? இங்கே ஓடி வந்துடாத. ஸோ இது வந்து என்ன ஃபாலோ பண்ண, ஸோ நைட் வர ஆகுது, இந்தளவுக்கு சீக்கிரமாக ஆகிடுச்சு. இது கீழே விழாமல் இருக்கணும் இப்போ கொண்டு போகிறப்ப. ஸோ இதையும் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே ஃபாலோவிங்கா? டேய் வளர்ந்துருவோம் ஒன்று. ஓகே இந்த ராப்டரியும் இப்போ ஏற்றிட்டோன்னா மேபி நம்மளால் போக முடியும்னு நினைக்கிறேன். விழாதுங்க நம்புகிறேன். இன்கேஸ் விழுந்துச்சுன்னா நம்ம இங்கேயே கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ஆகும். ஆக்சுவலி இது நம்ம பிளான்லேயே இல்லைல்ல. ஓகே ஓகே, அதை நான் ஸ்டாப் பண்ணான்னு தரேன். ஸோ ஸ்டாப் ஆல் கொடுத்துடலாம் இப்போ. ஓகே ஐ திங்க் விழாது. ஓகே சக்ஸஸ் நினைக்கிறேன். தடியை மட்டும் கொஞ்சம் முக்கிறோம். ஓகே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து அந்த கரையை கூப்பிட்டு போயிடலாம் ஃபஸ்ட். ஏன்னா உள்ளே ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை மாட்டுச்சுன்னா முடிச்சு விட்ருவாங்க. ஸோ நம்ம பேஸ் எதிர்க்க தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களை இங்கே கூப்பிட்டு வந்துட்டா போகிறோம். ஓகே சக்ஸஸ். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோட்லேயும் நான் இதை பண்ணி வச்சுருவேன், இது எப்படி பெரிய பேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நான் இதை வேணால் அதுக்குள்ளே பெரிய ஷிப்பாக ஓரளவுக்கு, பெரிய ஷிப்பு மாதிரி இல்லை சும்மா. ஸோ இந்த மாதிரி டைனோஸை கூப்பிட்டு வரது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்க மாதிரி நான் பார்த்து பண்ணி வச்சுருப்பேன். அதை தடியாக வெயிட்டே தாங்கல ராஃப்ட்டு. சூப்பராக இருக்கும். இந்த ராஃப்ட்டை நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் பண்ணலாம். எவ்வளோ பெருசு பண்ணாலுமே இது நம்ம ஹேண்டில் பண்ண போகிறது இந்த சின்ன புடிய வச்சு தான். ஓகே வீட்டுக்கு வந்துட்டோம், நைஸில் வீட்டாண்டே நிற்போம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ இது, இப்போ எல்லோரையும் இங்கே ஓடி வரச்சுருவோமா? ஐயோ அதுங்களேருந்து இறக்க தெரியல, இறங்க தெரியல போல. சரி நம்ம உங்களுக்கு நோக்கி பண்ணுவோம். ஸ்டாப்பில் தானே இருக்க, ஃபாலோவிங்கில் இருக்கியா? ஓகே வரலாம் வரலாம், அப்படியே வரலாம் 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 வரலாம். இல்லை பொறுமையாக இங்கே வரலாம் தலைவர். ஓகே
வண்டியை பார்க்க முடியும், இவனை ரெண்டு பேரையும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இவங்க மட்டும்தான் அடுத்து. ஓகே சூப்பர், எல்லோரையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இங்கே பக்கம் வச்சு விட்டுருமா, பத்த வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? இந்த 50 எடுத்துக்கோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைக் எல்லாத்துக்குமே வந்து லெவல் ஏறிடுச்சு. ஸோ அதை ஏற்றி விட்டுருவோம். ட்ரைக்கு வந்து என்ன ஏற்றலாம், இதுக்கு மேலே இப்போ ஏற்றலாம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஏற்றி விட்டேன் இந்த ஒரு பாயிண்ட்டை. ஸோ இந்த ராப்டருக்கு வந்து லெவல் 5 ராப்டருக்கு வந்து என்ன ஏற்றுறேன்னா, இப்போ மீல் டேமேஜ் ஏற்கனவே அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டெமினா ஏற்றுறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஏற்றி விட்றேன். இந்த ராப்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்திருக்கு. ஸோ ஹெல்த் ஏற்றி விட்றேன். ஓகே, ஸோ இவங்கிட்டேருந்து நம்ம எடுத்துன்னு அந்த பொருள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் மறுபடியும். ஸோ நம்மளுக்கும் ஒரு லெவல் ஏறி இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இந்த லெவல் எது யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கிராஃப்டிங் ஸ்கில்க்கு ஃபோர்ட்டியூடுன்றதுல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ரெண்டு லெவல் ஏறி இருக்கிறதுனால ஸோ இன்னொன்று வந்து கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பீடாக ஆகும் கொஞ்சம். ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு மெட்டல் யூனிட் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் அதில் போட்டு விட்ருவோம். ஸோ ஒரு பார் வந்துடும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் நினைக்கிறேன். போதுமானது வந்து இது நார்கோட்டிக்கு பழம் இருக்குது. ஸோ அதையும் போட்டு விட்ருவோம். மெயினாக டப்பா செஞ்சுக்கலாம். ஐயோ, போச்சு போச்சு, நான் மயங்க போகிறேன். நான் தெரியாமல் அந்த இது சாப்பிட்டேன், இந்த நார்கோட்டிக் செஞ்சாலும் அதை சாப்பிட்டேன். டோர்ஃபிடிட்டி ஏறுது பாருங்கள் கீழே எவ்வளோ சர்ருன்ட்டு. ஸோ இந்த டோர் அதுதான் மயங்கிட்டேன். ஆக்சிடென்ட்டில் எல்லாத்தையும் சாப்பிடுமோ அதையும் சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி டோர் நம்ம ஏறிச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டார் ஒன்று ஏறுது பாருங்கள், அதுதான் டோர் ஃபிடிட்டி. ஸோ அது ஃபுல்லாக ஏறி இறங்குறதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதே நீங்கள் டீம்மேட்டோடு விளையாடும் போது நான் என்ன பண்ணலான்னா, உங்கள் டீம்மேட்டை வந்து நம்ம இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஸ்டிம்பெரின்னு ஒரு பழம் இருக்கும். ஸோ அந்த பெரியை போட்டு விட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து டோர்ஃபிடிட்டி லெவல் கம்மியாகும். எனக்கு தெரிஞ்சு நான் முழிக்கிறது ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நான் நிறைய நார்கோட்டிக் சாப்பிட்டேன், கிட்டத்தட்ட 10-15 கிட்ட சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப நேரம் அந்த இது இறங்கிறதுக்கு எனக்கு பழம் தானே சாப்பிடணும், அதை சாப்பிட்டேன். இது சருன்னு பழம் காட்டினே இது வந்துச்சு, இதை சாப்பிட்டேன். நான் அதுதான் பட்டு ஸ்டிம்பரி எடுக்கலாம் சாப்பிட்லாமேன்னு ஓப்பன் பண்ணேன், அதுக்குள்ளே மயங்கிட்டான். ஸோ மயக்கமாக இருக்கும் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். இப்போ ஸ்வாம்ப் ஏரியாவில் போனால் கூட இதான் பிரச்சனை. இன்கேஸ் ஏதாச்சும் மயக்கமடைய வைக்கிற பூச்சியோ இல்லை ஸ்னேக்ஸோ இல்லை டைனோஸோ ஏதாச்சும் நம்மளை அடிச்சிடுச்சு இல்லை மயங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இந்த மாதிரி மயங்கி விழுந்துருவோம். ஸோ மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து நம்மளை அடிச்சிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்துப்போம் உள்ளலாம் ஸ்வாம்ப் ஏரியாலாம். ஓகே, டோர் ஃபிட்டி முடிய போகுது. ஸோ இவன் முடிக்க போகிறான் இப்போதான். ஓகே, எழுந்திரிச்சிட்டான் மாடி. இதுதான் நார்கோட்டிக்லாம் பத்திரமா வச்சுக்கணும். நிறைய வச்சுருந்தேன், இப்போ பாருங்கள் மூணே மூணு தான் லெஃப்டில் இருக்குது என்கிட்ட நார்கோட்டிக். ஸோ ஓகே, இப்போ அடுத்து என்ன ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இது செக் பண்ணிட்டு வந்துடலாம், இந்த ஏர் ட்ராப் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ராப்டருக்கு மட்டும் ஒரு லெவல் ஏறி இருக்குது. ஸோ பார்த்துட்டு வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இருக்குது, கில்லி பூட்டுன்னு போட்டிருக்கு. கில்லி சூட்னு ஒரு சூட் இருக்கும். ஸோ அந்த சூட்டு எடுக்கிற சை அந்த சூட்டோட ஃபுட் ஷூவோட ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஸோ ப்ளூ பிரிண்ட்டை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூ பிரிண்ட் இருந்தால் அந்த என்கிரம் பாயிண்ட், அதாவது நம்ம என்கிரம் பாயிண்ட்டை போய் அன்லாக் பண்ணுவோம்ல, அதை அன்லாக் பண்ணாமலே ப்ளூ பிரிண்ட் இருந்தால் நம்மளால் வந்து அந்த ப்ராடக்டை செஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் ப்ளூ பிரிண்ட். உனக்கு லெவல் ஏற்றி விட்டுடலாம். என்ன ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா வெயிட். ஓகே, இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஒன்று இன்னொரு ட்ரெஸ் அன்லாக் ஆகுது. இப்போ நம்ம போட்டிருக்க மாதிரியே இன்னொரு ட்ரெஸ் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ அதை இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். அது எத்தனை ஒரு லெவலில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா, 15th லெவலே ஓப்பன் ஆச்சு. நம்ம தான் எல்லாம் பண்ணாமல் வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டை வச்சு பண்ணுறது ஃபுல்லாக ஹைட் ட்ரெஸ் அது. ஸோ ஷர்ட்டு, ஹைட் ஷர்ட்டு, ஹைட் பேண்ட்டு, ஹைட் க்ளவு, ஷூ, ஹேட்டு, அவ்வளோதான், எல்லாமே நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இது செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கா? ஆமாம், நம்ம அந்த இதுக்காக ஹைட் எடுத்தாலும் அதுலேயே இருக்குது, எல்லாமே கம்மி தான். ஸோ எல்லாத்தையுமே செஞ்சிடலாம். ஷர்ட் செஞ்சாச்சு, பேண்ட்டு,
லவ் ஷூ ஹெட் எல்லாமே செஞ்சிட்டோம் சூப்பரில். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வியர் பண்ணிட்டோம் பக்கா. இன்னும் என்ன வரணும், ஷூவும் அப்புறம் ஹேட்டு. ஹேட்டு கொடுத்தனா இல்லையா, கொடுத்தன்ல காணுமே இல்லையா, என் கண்ணுக்கு தெரியலையா இல்லையே. ஓகே எல்லாமே போட்டாச்சு சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு முடி நிறையா வளர்ந்துருக்கனால அந்த ஹேட்டு தரல நம்மளுக்கு, முடி உனக்கு காட்டு மாதிரி வளர்ந்துனே இதெல்லாம் சொல்லுறதுனால. இப்போ இன்னொன்று இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து கலர் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்குன்னு இல்லை, எந்த பொருளுக்கு வேணாலும் டைனாக் மொதல் கொண்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் பாட்டுன்னு ஒன்று இருக்கும். எத்தனாவது லெவலில், எட்டாவது லெவலில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் குக்கிங் பாட்டுன்னு ஒன்று. 99 பாயிண்ட்டு அதை கொடுத்து அன்லாக் பண்ணுறேன். ஸோ குக்கிங் பாட்டுன்னா என்ன நினைப்போம், அதில் சாப்பாடு செய்யறதுக்கான பாட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதில் அதை மட்டும் செய்ய முடியாது, இது எல்லாமே செய்ய முடியும். ஸோ இது செய்யறதுக்கு நம்ம வந்து ஃபின்ட்டு ஸ்டோன்னு எல்லாமே வேணும். ஸோ அதை ஒரு பாட்டுன்னு எடுத்து வந்துடலாம். ஓகே நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துட்டோம். ஸோ அதையும் கிராஸ் பண்ணிடலாம். ஓகேயா, ஸோ டீஹைட்ரேட் ஆகிட்டான் அவன். ஸோ இப்படி தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம். ஸோ ஓகே தண்ணி குடித்தாச்சு. இப்போ குக்கிங் பாட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம், இது பக்கத்தே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கிங் பாட்டன் ப்ளேஸ் பண்ணியா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஏதாவது பற்ற வைக்கணும்னா நம்மளுக்கு வந்து அது உள்ளே வந்து பொருளை போடணும். ஸோ போட்டாச்சு. போட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு, என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பெரியை எடுத்துக்கணும். ஸோ பெரி கலெக்டர் நம்மக்கிட்ட இருக்கார் நம்ம தடியன். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நான் ரெட் கலர் பெரி மட்டும் தூக்கின்னு வரேன், எனக்கு கொஞ்சம் போதும். ஸோ அதனால் வேணாம் மொத்தமாக எடுத்துப்போம். ஸோ அந்த பெரி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் போட்டுடணும் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள். ஸோ ஓகேயா, அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்கோல். சார்கோல் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, அது வேணும். அதாவது மரத்தை இருந்தால் அந்த கறி, அந்த கறியை வந்து இதில் போடணும். ஸோ அதையும் போட்டாச்சு. இப்போ வேறு என்ன வேணும்னா, நம்ம எங்கம் பாயிண்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பிடிக்கிறதுக்குன்னு தண்ணி பை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கீழே 0 ஒன்று, 7 ஒன்று. ஸோ அது வேணும், வாட்டர் ஸ்கின். அது அதில் தண்ணியை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி உள்ள இறங்காமல் இந்த பாதியில் தண்ணியில் நின்று அந்த இதை இன்வெண்ட்ரியில் வச்சு அந்த நம்பர் அமுக்குனிங்கன்னா அதில் அவன் தண்ணி பிடிச்சிடும் ஃபுல்லாக. ஸோ தண்ணி பிடிச்சி அந்த இதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பேக்கு போடணும். ஸோ இப்படி ஒரு பேக்கை போட்டு அதை பற்ற வச்சு விட்டோம்னா இந்த மூணு பொருள் இருந்துச்சுன்னா அந்த கலருக்கான கலர் வந்து தயாரிச்சிடும் அதுவே. ஸோ சாயம் மாதிரி வரும் அது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ரெட் கலரிங். ஸோ கலர் அடிக்கிறதுக்கான இதை வச்சு. ஸோ அதை நம்ம இன்வெண்ட்டியில் வச்சுக்கணும். ஸோ ஒரு தண்ணி பைக்கு இந்த 5 கலர் வரும். ஸோ உங்களுக்கு இன்னொன்று வேணும், மறுபடியும் தண்ணி பிடிச்சுட்டு வந்து வைக்கணும். ஸோ எனக்கு இன்னொன்று போட்டதுனால எனக்கு இன்னொன்று வரும். சார்கோல் வந்து அதே மாதிரி ரெண்டுன்னு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சார்கோல் நிறைய இருக்கும், நான் இருக்க எல்லாத்தையும் போட்டு விட்டுருவோம் அதில். ஸோ இன்னும் 5 வந்துச்சு நம்மளுக்கு. ஓகே இப்போதைக்கு இது தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடுறவங்களுக்கு தெரியும், இது வந்து இப்போ ஈவெண்ட் ஒன்று போயிட்டுருக்காங்க, ஹாலிடே ஈவெண்ட்டும் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் இருக்குது, இதில் நம்ம என்ன வேணாலும் நம்ம கிராஃப்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம், எக்யூப் பண்ணிக்கலாம். ஆனால் அதை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா அதை கிளிக் பண்ணாலே நம்ம காமிச்சிடும். இதை பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரைமீட்டு தான் கேட்குது. ஸோ மீட்டு ப்ரைமீட்டு, ஸோ இதெல்லாம் தான் கேட்குது. ஹாலிடே பேக், இந்த ட்ரெஸ்லாம் போடலாம் நம்ம எடுத்து போட்டுக்கிறதுக்கு, சும்மா ஸ்கின் மாதிரி நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் மேலே போடுறது. ஸோ இது வந்து குக்குடு ப்ரைமீட் வேணுமா, குக்குடு ப்ரைமீட் வந்து 75 வேணுமா. ஸோ அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இது ப்ரைமிட் ஜெர்க்கின்னு ஏதோ இருக்குது, அது எனக்கு என்ன சரியாக தெரில, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இது அதுக்கு வேணும். இது இந்த டைனோசர்ஸ் காஸ்டியூமே இப்போ நல்லா ஃபன்னாக போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எடுக்கணும்னா 150 குக்குடு ப்ரைமிட் வேணுமா. ஸோ ப்ரைமிட் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு நான் சொன்னல, ஸோ அந்த மாதிரி போய் அனிமல்ஸ் அடித்து கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து அதை குக் பண்ணி இதில் போடணும். ஸோ அவ்வளோ பண்ணால் தான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஹாலிடே ஈவெண்ட் போயிட்டுருக்குல்ல, அதனால் சம்மர் ஈவெண்ட். ஸோ இதை எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப் இது. ஸோ இந்த கலரை எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி எல்லாமே எங்கே ப்ளூவாக காட்டுதோ அந்த இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் வச்சு இதை கலர் பண்ணலாம், எந்த இதுக்கு வேணாலும் கலர் பண்ணலாம், வெப்பன்ஸுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ட்ரெஸ்ஸில் வந்து எல்லாமே காட்டும்.
எது எதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அப்ளை பண்ணால் இங்கே ட்ரெஸ்ஸு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டு இங்கே கலர் சூஸ் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸும் போட்டுக்கலாம். அந்த இப்போ எனக்கு இந்த கோட்டு மாதிரி இருக்குல்ல அதில் போதவங்க ரெட் கலர்னு சொல்லிட்டு கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ மற்றதுலேயும் எனக்கு வேணும், ஸோ மொத்தமாகவும் மாற்ற முடியும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம்னாலும் போதும் அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் எனக்கு பெருகி போதும். அப்புறம் பேண்ட்டுக்கு ஸோ தலைக்கு கூட நம்ம கலர் மாற்றலாம், ஆனால் இப்போ வேணாம், அது நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு இது இருக்குது, அது நான் தனியாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு ராப்டர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ராப்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா மேட் விட போகிறேன். ஸோ மேட் விட்டு இதை குட்டி போட வச்சோம்னா அடுத்த ராப்டர் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தம் மூணு ராப்டர் ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் வேட்டையெல்லாம் நல்லா ஆடலாம். ஸோ இதில் மேட்டிங் விடுறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அதனோட பிஹேவியரில் போகணும். ஸோ அதுக்கு பிஹேவியர் எப்படி பண்ணணும்னா, ஸோ அதுதான் ஈ கொடுத்தானா மோர் ஆக்சஸ் இன்வென்ட் பிஹேவியர்னு காட்டும். ஈ கொடுத்தா அதில் பிஹேவியர் போயிட்டு எனேபிள் மீட்டிங் கொடுத்துருந்தேன். ஸோ இது ரெடி ஃபார் மீட்டிங்கில் ஓடாத ஓடிட்டு பிஹேவியர் வந்து அந்த இது எனேபிள் வாண்டிங் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் நோந்து போ பசங்க டென்ஷனாக கிடச்சிருவாங்க. ஆமாம் இது சோறு இருக்கான் தெரியல, இருங்க முடிச்சு வரேன். ஏரியா ஒன்று வரேன் சத்தியா. டேய் நான் கடிச்சுருக்கல, நீயா டென்ஷன் வர. ஓகே ஏய் ஓடாத, ஏய் அது வாண்டரிங்கில் இருக்குது. ஒரு நிமிஷம் ஈ டு ஆக்சஸ். ஏய் நில்லு தொலை, பிஹேவியரில் போய்ட்டு டிசேபிள் வாண்டரிங் கொடுத்துட்டோன்னா அது நின்றோம். ஏய் நில்லு, ஆ இங்கே வந்து நினச்சிக்கிறாங்க லெவலில் பேராக இருக்குது. ஓகேவா, ஸோ இதை பக்கத்தில் நிற்க வச்சாச்சு, ரெடி டு மீட்டிங் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி ராப்டர் மீட்டிங் கொடுத்தா மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை ஆக்சுவலி நான் தான் எனேபிள் வாண்டிங் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ரெடி டு மீட்டிங். ஆ அவ்வளோதான். ஸோ இது ரெண்டும் மேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ராப்டருக்கு வந்து கீழே மீட்டிங் காட்டுது பார்த்தீங்களா, அந்த இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இதுங்க வந்து முட்டை போட்டுரும். ஸோ ராப்டர் முட்டை தான் போடும். ஸோ இதுக்கிட்ட நிறைய இது இருக்குது, அதை எடுத்து கொஞ்சம் அது கொடுத்துருவோம். இதுக்கு லெவல் ஏற்றலாம், என்ன லெவல் ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா ஏற்றிக்கிட்டோம். இதுக்கும் லெவல் இருக்குது, இதுக்கும் ஸ்டெமினா ஏற்றிடலாம். இதுக்கு ஃபுட்டு இருக்கா, சூப்பர் உனக்கும் இருக்குது, பரவாயில்ல வச்சுக்கோ. ஹைட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு குட்டி ராப்டர் வரப்போகுது. கொஞ்சம் ஸ்பீடாகவே தான் ஆகுதுல்ல. ஸோ எவ்வளோ நேரம் லெஃப்ட்னு காட்டுதுன்னா ஐயோ அதை காட்டல. ஸோ அதுவே தோராயமாக ஆகும் போல். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த லவ் சிம்பிள் காட்டும். இது முடிஞ்ச உடனே மீட்டிங் முடிச்சிடும். ஓகே முட்டை போடு, கமான் போட்டுச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்டே போயிட்டு எக் ஹெல்த்து காட்டுது, எக் இன்குபேட்டிங் 100% காட்டுது. இந்த எக் வந்து 7.5 மணி நேரத்தில் ஸ்பாயில் ஆகிடுமா. ஸோ இதை நம்ம பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு இதை வந்து இன்குபேட் பண்ணணும், அதாவது அதை பொரிய வைக்கணும். அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைய வேஸ் இருக்குது, இது வந்து ஒரு பேசிக் வே நான் ஸோ பண்ண போகிறது. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த கேம்ப் ஃபயர் வந்து நம்ம மேக் பண்ணிடணும். ஏய் 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 என்னாச்சு என்னாச்சு, ஸ்டார்ட் பண்ணடா எல்லாரையும் வேணேன், நம்ம ஏரியாவில் வந்து அடிக்கிறான்டா. போட்டாங்க யாருக்கிட்ட ஏண்டா, எங்கள் ஏரியா உள்ளது எங்கள் பசங்க மேலே கை வைக்கிறியா, பைத்தியம். இவ்வளோ நாள் கம்முன்னு இருந்துச்சு. ஸோ இவ்வளோ டென்ஷன் ஆகுதா, ஏன்டா நவர மாட்டேங்க, வெயிட் ஆகிட்டியா, ஐயோ இருக்கிற எல்லாத்தையும் இவன் சாப்பிட்டான் போல் எல்லாத்தையும். ஐயோ ப்ரைம் மீட் பாருங்கள், அதை அடித்தா ப்ரைம் மீட் வந்துருக்கு. ஸோ இந்த ப்ரைம் மீட் எடுத்துன்னு போயிட்டு
நம்ம வெயிட் ஏற்றிக்கலாம் வெயிட் பண்ணலாம் ஸோ ப்ரைமேட்டை ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம் ஏன்னா ப்ரைமேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இதாகும் ஓகே நம்ம இப்போ வந்து கேம்ப் ஃபயருக்கு வந்து இன்னும் உட்டு உட்டு மட்டும் நிறைய எடுத்தோம்னா நிறைய கேம்ப் ஃபயர் செஞ்சிடலாம் ஸோ கேம்ப் ஃபயர்ஸை எடுத்து இங்கே வச்சுருவோம் ஓகே இதுவே எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவு இருக்குது ஸோ அது ரொம்ப அதிகமாக தேவைப்படாது நம்மளுக்கு ஓகே ஏய் என்னடா பண்ணுற கேன்சல் பண்ணுறா ஓகே இப்போ வந்து மெயினான விஷயம் இப்போ ஒரு எக்கு நம்ம எடுத்து நம்ம ஆட்ச் பண்ண போகிறோன்னா அதை எடுத்து நம்ம இன்வென்ட்ரியில் வச்சு இல்லை அப்படியே வந்து கன்சியூம் கொடுத்துடாமல் ட்ராப் கொடுக்கணும் கரெக்டாக கன்சியூம் கொடுத்தனா அவன் சாப்பிட்ருவான் அதை கரெக்டாக ட்ராப் கொடுத்து அதை கீழே போட்டணும் ஆக்சுவலி பாருங்கள் இவ்வளோ பெருசாக எனக்கு தேவையில்லைன்னு வந்து ஓவர் ஹீட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு ஆமாம் இதை பிக் பண்ண முடியுதா இல்லை டமாலிஷ் தான் பண்ண முடியுது எதுவுமே பிக் பண்ண முடில ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எக் ஹேச்சிங் இன்குபேட்டிங் ஆகுது பாருங்கள் ஸோ 98% ஆகிருக்கு ஸோ இன்னொன்று பற்ற வச்சு விட்ருவோம் ஸோ அது பற்ற வச்சா எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஹீட் அதிகமானால் ஸ்பீட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் ஓகே 96% ஸோ இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் எக்கு ஹெல்த்தும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயோ நான் மிஸ்டேக்காக அதை கையில் எடுத்துட்டோம் மறுபடியும் ஸோ 95% எக்கு ஹெல்த்தும் செக் பண்ணிக்கணும் இன்கேஸ் அது ஓவர் ஹீட் ஆச்சுன்னா எக் ஹெல்த்து பார்த்துக்கணும் ஸோ அது ஆகிறதுக்கு ஒன்று கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணலாம் சரி ஓகே இப்போ போய் பார்க்கலாம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு இருக்கேன் சரி இன்னும் 6% தான் இருக்குது ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குட்டி டாக்டர் வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அது எப்படி தான் போகும் ஓகே நைஸில் செம்ம க்யூட்டாக இருக்குது ஈ கொடுத்தோன்னே இதுக்கு பேர் வைக்க சொல்லுது ஸோ பேர் வைக்கலாம் இதுக்கு கொஞ்சம் நாட்டில் நெக்ஸ்ட் இதில் வச்சிடலாம் ஸோ ஆக்சுவலி பேர் வச்சிடலாம் இது நம்மளோட ஃபஸ்ட்டு குட்டி டைனோம் ஸோ இது ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு பேர் வச்சுருவோமா இது ஃபஸ்ட்டே ப்ரைமிட் கொடுத்து பார்ப்போம் என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு வளர்ப்போம் அதுவும் குக்குடு அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நைஸ் அது நான் ஃபாலோ பண்ணிட்டு வெளில வந்து க்யூட்டாக அழகாக இருக்குல்ல குட்டி டாக்டர் ஸோ இதுக்கு சாப்பிட்டு நம்ம வச்சாச்சு ஸோ இதை சாப்பிட்டுனா இந்த மெச்சூரிங் இருக்குல்ல அது வந்து மெச்சூர் ஆகிறது எவ்வளோ இதாகணும் எவ்வளோ ஸ்பீடாக ஆகுதோ அது அப்படியே கொஞ்சம் உணவு வரும் ஓகே இதுக்கு பேர் வச்சிடலாம் நம்மளோட இது ஃபஸ்ட்டு இது ஸோ ஆப்ஷன்ஸ் போய் சேஞ்ச் பண்ணி போட்டோன்னா வைக்கலாம் ஸோ சும்மா செல்லமாக வச்சுக்கலாம் க்யூட்டின்னு வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு சும்மா ஓகே க்யூட்டி மிச்சர் ஆகிட்டானா சூப்பராக இருக்கும் அவன் தேவையான எல்லாமே வச்சாச்சு சாப்பாடு ப்ரைம் மீட்டே வச்சுருவோம் நம்ம அவனுக்கு சாப்பிடுவானாதான் தெரில ஸோ ஒன்று வச்சா போதும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விவசாயம் பண்ண போகிறோம் அந்த இடத்துல அதாவது நம்மளுக்கு தேவையான பெரிஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்குன்னு தேவையான பழங்களை வந்து நம்ம அங்கே வளர்க்க போகிறோம் ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா என்க்ரம்ஸில் போயிட்டு ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா மீடியம் கிராப் பிளான் பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது மீடியம் சைஸ்லேயும் இருக்குது நான் மீடியம் சைஸ் தான் எடுக்க போகிறேன் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 இருக்குது ஸோ அதை ஃபஸ்ட் அன்லாக் பண்ணிடலாம் அதை அன்லாக் பண்ணுன்னா சின்னதையும் பண்ணியிருக்கணும்னு சொல்லுது ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம அன்லாக் பண்ணிடுறோம் ஸோ இதை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் வேணும் ஸோ இதை ஃபஸ்ட்டு செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் இது நிறைய தேவைப்படுது ஸோ ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் ஸோ வுடன் ஃபவுண்டேஷனில் வந்து இப்போ நான் 4 செய்ய போகிறேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 உட்டன் ஃபவுண்டேஷனுக்கான இதுவும் நம்ம செஞ்சாச்சு ஸோ நம்மளுக்கு இது வெட்டுறதுலேயே ஒரு லெவல் ஏறி இருக்குது இந்த லெவலில் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண வந்தேன் ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்குங்கிறது இந்த இடம்
ஸோ இங்கே தான் நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வச்சுட்டு வச்சிருவோம். ஸோ வீடுக்கு இந்த பக்கம் இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ மீடியம் கிராப் பிளாட்னு ஒன்று இருந்துச்சு இல்லை, ஸோ அதை இப்போ மேக் பண்ணிடலாம். சரி ஓகே, இப்போ இதையும் நம்ம செஞ்சு பிடிச்சாச்சு. ஸோ இது நாளும் செஞ்சிட்டோம். இது செய்யும் போதும் லெவல் ஏறிச்சு. இந்த லெவலை வந்து வெயிட் கொடுப்பேன். ஸோ இப்போ இதையும் பிளே நம்ம பிளான் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்டர் 0/400 இருக்குல்ல, ஸோ அது வந்து தண்ணி வரணும். இதுக்கு தண்ணி நிறைய வந்தால் தான் இதில் வந்து பிளான்ட் வளர்க்க முடியும். இப்போ மழை பெய்யறதுனாலே லைட்டாக அதில் ஏறுது பாருங்கள், வாட்டர் இப்போ 14% ஆகிருக்கு பாருங்கள். ஸோ மழை பெய்யறதுனால அது ஏறுது. ஸோ இப்போ மழை நின்றுச்சுனா அப்போ அதுக்கு தண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்கிராமில் போயிட்டு பைப் வந்து அன்லாக் பண்ணோம். ஸோ அந்த கடல்லேருந்து பைப் மூலியமாக தண்ணி இதுக்கு வர மாதிரி. ஸோ பைப் பார்த்தீங்கன்னா 17வது லெவலில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் இரிகேஷன் பைப்னு இருக்கும். ஸோ அதை தேவையானது மட்டும் இப்போதைக்கு அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றப்ப அப்டேட் ஆகிறப்ப ஒன்று கூட நிறைய பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பைப் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். ஸோ அதை ஸோ அதை வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ வந்து இந்த இரிகேட் பண்ணுற பைப் இதோ இது ஒன்று வேணும். ஸோ கல் கம்மியாக இருக்குது. ஸோ கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு இப்போ நிறைய தேவை. நம்ம வந்து தண்ணி பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுனால நமக்கு ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. ஸோ இது ஒன்றும் ஸ்ட்ரைட் பைப் ஒன்றும் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. ஆமாம், அப்புறம் வந்து ஒரு டேப், அவ்வளோதான். இது டேப் மாதிரியே இல்லையே, ஏன் டேப் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. அது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல டேப்பு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன் இரிகேஷன் பைப் வந்து இங்கே வச்சிடலாம். அப்புறம் ஸ்ட்ரைட் பைப்பு, அப்புறம் டேப். ஸோ அவ்வளோதான். இப்போ கீழேருந்து அந்த பைப் மேலே வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைட் பைப் ஒன்று வச்சு விட்ருவோம். ஸ்ட்ரைட் பைப் இங்கே வச்சா இங்கே கனெக்ட் வந்துச்சு. ஸோ இது ஏன் ப்ளூ கலரில் பைப் மாறிச்சுன்னா அப்போ தான் அதில் தண்ணி வருதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து டேப் கனெக்ட் பண்ணிட்டோன்னா இப்போ டேப்லேருந்து தண்ணி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து 400 ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே. ஸோ அதுக்கு தான் இது பண்ணது. ஸோ இப்போ இதில் இப்போ தான் இதில் வந்து நம்ம அந்த பெரிஸ் ஏதாச்சும் போட்டு நம்மளால் வளர்க்க முடியும். தண்ணி வந்துச்சு. ஸோ பிளாட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பின்ன பெரிய வளர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து தடியினை வச்சு எடுத்தோன்னா, இல்லை நம்ம எடுத்தாலுமே சீட்ஸ்னு ஒன்று வரும். ஸோ அந்த சீடை யூஸ் பண்ணால் வரும். நான் எந்த சீடுமே வச்சு இல்லை, எல்லாத்தையும் போட்டேன். ஸோ தடியினை வச்சு போய் மறுபடியும் கிராஃப்ட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோதான். தடியின் வச்சு எடுத்ததில் வந்து நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கும் பாருங்கள். ஸோ இதில் எந்தெந்த சீடு வேணுமோ உங்களுக்கு நீங்களே இது பண்ணிக்கலாம். ஆனால் தேவைப்படுற சீடாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சீடு எதுவுமே எனக்கு தேவைப்படாது. நான் கேரட் சீடு அந்த மாதிரி தேடிட்டுருக்கேன், சோளம் சீடு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் யூஸ் இருக்குது பின்னாடி, அதனால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேரட் சீடு ஒன்று கிடச்சிருக்கு, சோளம் சீடு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இதை போடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதையும் போடுவோம். வேறு ஏதாவது நல்லா தான் கிடைக்குதான்னு பார்ப்போம் நம்மளுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து போட்டுடலாம், ஒன்று வச்சாச்சு. இதில் ஒன்று வச்சிடலாம், ஒன்று வச்சாச்சு. இதில் ஒன்று, இதில் ஒன்று. ஸோ அவ்வளோதான். இது நாலுமே வச்சாச்சு, நம்ம தண்ணியும் ஊற்றியாச்சு. ஆனாலும் ஏன் இன்னும் அது எதுவும் வளரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர்னு இதில் ஒன்று போடணும். ஸோ ஃபெர்டிலைசர் இது பண்ணுறதுக்கு வந்து ஃபெர்டிலைசர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம அப்பப்போ போகிறோம்ல இந்த இதுங்கெல்லாம் பாத்ரூம் போவாங்கள்ல, ஸோ அதை வச்சு தான் யூஸ் பண்ணோம். சூப்பரிங்க, ஆல்ரெடி நம்ம இதில் யாரோ போட்டிருக்கோம். ஏய் ஓ, இவன் பெருசாகிட்டான், மெச்சூர் ஆகிட்டான் பணம் ஆள். நம்ம குட்டி கியூட்டி வந்து இப்போ பெருசாகிட்டார் ரொம்ப. பாதி கால் உள்ளது நினச்சி போ. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதை இப்போ எடுத்துப்போம். ஸ்மால் தான் போட்டிருக்கு, இன்னொன்று கூட போடுது. அதை எடுத்து பார்க்கலாம்.
இது நான் என்ன தான் அட்டாக் பண்ண வரியா? நீ என்ன அட்டாக் பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு ஃபஸ்ட்டு? சரி வா நானே காட்டுறேன். எதுக்கு வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமான்றக்கணும். ஃபேமிலியாக ஒன்றா நிற்கிறாங்க எல்லாம். சரி ஓகே, ஏதோ ஒன்று போட்டுச்சுங்க, அதை எடுக்க வேலை இதோ ஒன்று போட்டுருவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஸோ தடியை ஒன்று போட்டிருக்கான், அதை ஒன்று எடுத்துப்போம். ஸோ இதை வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இதை இங்கே வந்தாலே நம்ம வந்து அதை டெபாசிட் பண்ணிடலாம் அந்த மாதிரி. ஸோ ஸ்மால் பண்ணிட்டு எல்லாமே மீடியம் இது பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா அது வந்து ஃபெர்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு வழி ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு அனிமலே தனி அனிமல் இருக்குது. ஸோ அந்த அனிமலை கூப்பிட்டு வந்து அதுக்கு சாப்பாடு ஊட்டி அதை போக வச்சு ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் எபிசோடில் அதை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இதில் எல்லாத்தையும் போட்ட சவுண்டும் ஒருத்தருக்கு மட்டும் தான் இல்லை. ஸோ அது இப்போ ஏதோ ஒன்று போட்ட சவுண்டு கேச்சு போய் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். போட்டால் அதுக்கும் எல்லாம் கரெக்டாகிடும். ஓகே, ஸோ இப்போ நாலத்துக்கும் போட்டாச்சு நம்ம. ஓகே, இப்போ இங்கே இருக்க தான் வளர்ந்துடும். இப்போ பார்த்தீங்களா தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் வளர்ந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதாகும். ஸோ இதை வந்து வேறு மாதிரியும் பண்ணலாம். க்ரீன் ஹவுஸ் எஃபர்ட்னு ஒன்று இருக்குது. க்ரீன் ஹவுஸ் எஃபர்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீடு கட்டியிருக்க மாதிரியே கண்ணாடியில் வீடு கட்டி அது உள்ளே இதை வளர்த்தோன்னா அதுக்கு ஒன்றும் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு, ஸோ அந்த மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு என்ன வேணும்னா கிறிஸ்தல் வேணும் நம்மளுக்கு. ஸோ கிறிஸ்தல் வந்து இங்கே கிடைக்காது, மலைங்களில் தான் கிடைக்கும். ஸோ அங்கெல்லாம் போனோம் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து அங்கே தான் போவோம். ஸோ அதுக்காக தான் இப்போ இவங்க எல்லாருமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் அதுலேயும் கதை. இப்போ இன்னொன்று இதில் இருக்குது, ஃபெர்டிலைசர் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டப்பா ஒன்று இருக்குது. ஸோ அதை கூட எடுத்து நம்ம இங்கே எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதையும் அன்லாக் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா கம்போசிட் பின்னு ஒன்று இருக்கும் 15 லெவலில். ஸோ அதுதான், அதை அன்லாக் பண்ணணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று ஏற்கனவே ஒன்று இது பண்ணுது. ஸோ அதையும் பண்ணிட்டோம் மொத்தமாக. ஸோ இந்த கம்போஸ்ட் பின்னை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ கம்போஸ்ட் பின் செய்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஃபைபர் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்தால் போதும். ஓகே, அவ்வளோதான், அதையும் செஞ்சாச்சு. ஸோ இந்த கம்போஸ்ட் பின்னையும் நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இந்த கம்போஸ்ட் பின்னை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அமௌண்டில். ஸோ இங்கேயே ப்ளேஸ் பண்ணுறேன், இல்லை இங்கே பண்ணிடுவோம் தண்ணிக்கு இதாக மாதிரி. ஓகே, ஸோ கம்போஸ்ட் பண்ணி இங்கேயும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ அதுங்க அதுங்களோட இதை எடுத்து அதுங்க போகிறதை எடுத்து நம்ம இது உள்ளே போட்டு இது கூட டேட்சை போட்டு விட்டோன்னா அது வந்து ஃபெர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணி நம்ம தரோம். ஸோ டேரெக்டாக இது இப்படி அப்படியே போடாமல் ஃபெர்டிலைசராக கம்போஸ்ட் பண்ணி வர்றதை வந்து நம்ம இது உள்ளே போட்டுடலாம். ஸோ அடுத்த எபிசோடில் போய் நம்ம அந்த எது இதுக்கு தேவையான அனிமலை வந்து பிடிச்சிட்டு வந்துடலாம். பிடிச்சிட்டு வந்து அதை வச்சு பண்ணி நம்ம ஃபெர்டிலைஸ் பண்ணி இதை ஃபுல்லாக ஃபார்மாக ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் சின்ன ஒரு மாடிஃபை பண்ண போகிறேன். நம்ம இப்போ இருக்க பில்டிங்கை வந்து இப்போ டேஸில் இருக்க பில்டிங்கை வந்து நான் அடுத்து ஃபுல்லாக வுட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ வுட்டுக்கு மாற்றி சும்மா மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு இது மாதிரி வைக்கலான்ருக்கேன். சும்மா ஒரு ட்ரை இதை நான் பண்ணி பார்த்துட்டு ஸோ அடுத்த இதில் மறுபடியும் ராப்டர் வந்து மேட் விட்டு இன்னொரு ராப்டரை குட்டி போட வச்சு ஸோ மொத்தம் 4 ராப்டராக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுவும் நெக்ஸ்ட் எபிசோடில் ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு எல்லாமே நான் மெச்சூர் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் மட்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு சேஞ்சாக இருக்கும். சரி ஓகே கைஸ், இந்த எபிசோட் வந்து இதோட முடிச்சுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஆர்க்கில் ஏதாவது டவுட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பார்ப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கார்டில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே கைஸ், see you on next episode. Bye. Here I'll never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand.